சமையலறையில பார்க்க போற ஐட்டம் மோர் குழம்பு. மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பாக்கலாம். தேவையான பொருட்கள், இன்னைக்கு நான் மோர் குழம்பு வெண்டைக்காய் போட்டு பண்ண போறேன். காலக்கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன், அது மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை லிட்டர் தயிர், கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கப் தேங்காய், அரை கப் கடலைப்பருப்பை தண்ணியில ஊற வச்சுக்கோங்க, அரை வெங்காயம், தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து, 4 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், தேவைக்கேற்ப கறிவேப்பிலை. ஜார்ல 1 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அரை கப் கடலைப்பருப்பை 15 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்ப இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், மீடியம் சைஸ் வெங்காயத்துல பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன், இப்ப இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 துண்டு இஞ்சி. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சுக்கலாம். கொஞ்சம் அரைஞ்சிருச்சு, இப்ப இது கூட கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி அரைச்சுக்கலாம். இப்ப நல்லா அரைச்சு எடுத்தாச்சு, கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடான உடனே நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு, கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம வெண்டைக்காய் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்ப வெண்டைக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். வெண்டைக்காவை இன்னைக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப எண்ணெய் எடுத்துறாதீங்க, வெண்டைக்காவே நல்லா எண்ணெய் வரும். மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். கடி பிடிக்காம நல்லா வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு, இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இதை நல்லா கலரிக்கோங்க. இப்ப இது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலரிக்கோங்க. இத நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம போட்டிருக்க எல்லா மசாலாவும் பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா இதை கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, காய் நல்லா வெந்துடுச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணணும். சூடா இருக்கும் போது ஆட் பண்ணீங்க அப்படின்னா தயிர் வந்து திரிஞ்சிடும். நம்ம எடுத்திருக்க தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானோடனே நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு, இப்ப எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்ப நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுத்த பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் பெருங்காயம், 1 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கான தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு. இந்த மிக்ஸ் நல்லா ஆறிடுச்சு, இப்ப நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிச்சு வச்சிருக்கிறத மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலரிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு திக்கா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
இப்ப இத ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்ல டேஸ்டான மூர் குழம்பு ரெடி ஆயிடும். 5 நிமிஷத்துல லோ ஃபிளேம்ல வச்சு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. ஹை ஃபிளேம்ல வச்சீங்க அப்படினா தயிர் வந்து திரிஞ்சிரும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. டேஸ்டியான மூர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த மூர் குழம்பு நம்ம பவுலுக்கு மூவ் பண்ணிரலாம். சுவையான மூர் குழம்பு ரெடி. இந்த மூர் குழம்பு கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம டெக்கி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.